Hello, welcome to Watch n Try Samayal with me Hannah. வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி Watch n Try Samayalக்கு subscribe பண்ணலனா subscribe பண்ணிருங்க. கூடவே அந்த bell ஐகானையும் click பண்ணிருங்க. அப்பதான் நான் வீடியோ upload பண்ணும்போதெல்லாம் உங்களுக்கு notifications வரும். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி மட்டன் சுக்கா. வாங்க அது எப்படி செய்யலாம், அதுக்கு தேவையான ingredientsலாம் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மட்டன் சுக்கா செய்யிறதுக்கு ஃபர்ஸ்ட் மசாலா ப்ரிப்பேர் பண்ணிரலாம். அதுக்கு தேவையான ingredients இதெல்லாம் தான். நான் மல்லி, காஞ்ச மிளகாய், மஞ்சள் தூள், மிளகு, சீரகம் எல்லாத்தையும் ஒரு panல போட்டு dry roast பண்றேன். இந்த dry roast பண்ணிட்டு நல்லா ஆற வச்ச பிறகு ஒரு mixer jarல மாத்தி பொடியா அரைச்சுக்கணும். இந்த மாதிரி பொடி பண்ணிக்கணும். ரெண்டாவது ஸ்டெப் மட்டனை குக் பண்றது. ஒரு பிரஷர் குக்கர்ல நான்னைக்கு மட்டனை ஆட் பண்ணி அதுல இந்த அரைச்ச மசாலா, உப்பு இதெல்லாம் சேர்த்து தண்ணி இல்லாம பிரஷர் குக்கர்ல 3 விசிலுக்கு மட்டனை வேக வைக்க போறேன். 3 விசில் வந்திருச்சு. இப்போ மட்டன் வெந்திருக்கான்னு பார்க்கலாம். மட்டன் ரொம்ப சாஃப்ட்டா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சுக்காக்கு கொஞ்சம் ஹார்டா இருந்தா பரவாயில்லை. இதெல்லாம் தான் தேவையான பொருட்கள். வெங்காயம், இஞ்சி, பூண்டு இதெல்லாத்தையும் ஒரு மிக்சர் ஜார்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஃபைனா பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் தான் தாளிக்க தேவையான பொருட்கள். ஒரு panல 3 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிட்டு அதுல அன்னாச்சி பூ, சோம்பு இதெல்லாம் ஆட் பண்ணிருக்கேன். அன்னாச்சி பூவும் சோம்பும் வெடிச்சதுக்கு அப்புறமா வெங்காயம், கருவேப்பிலை இலை இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா வதக்கணும். நல்லா அது வதங்கிட்ட பிறகு கரம் மசாலா ஆட் பண்றேன். வெங்காயம் நல்லா பொன்னிறமா ஆனதுக்கு அப்புறமா அரைச்ச வெங்காயம், இஞ்சி, பூண்டு பேஸ்ட்டை நான் ஆட் பண்றேன். இந்த பேஸ்ட் மற்றும் வெங்காயம், கருவேப்பிலை இதோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா குக்கர்ல இருந்து மட்டனை ஆட் பண்றேன். இந்த டைம்ல உப்பு இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டா ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மசாலா எல்லாம் எல்லா மட்டன் பீசஸ்லயும் கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணனும். இப்போ ஒரு 10 minutes low flame-ல வச்சிட்டு மட்டன் நல்லா ஃப்ரை ஆகிறதுக்கு விட்டுறணும். அப்பப்போ லேசா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ அடி பிடிக்காம இருக்கிறதுக்கு லேசா மிக்ஸ் பண்ணனும். நல்லா கலர் மாறுது. இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் கறியில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வர ஆரம்பிக்குது. இந்த டைம்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம். அப்புறம் வெட்டி வச்சிருக்கிற மல்லி இலையை ஆட் பண்ணிரலாம். மல்லி இலை நல்ல மட்டனுக்கு ஃப்ளேவர் தரும். சுவையான சிம்பிளான ஒரிஜினல் மட்டன் சுக்கா ரெடி ஆயிருச்சு. நீங்களும் வீட்டில் இந்த சிம்பிளான ஈஸியான மட்டன் சுக்காவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். வாட்ச் அண்ட் ட்ரை சமையலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய். என்ஜாய் வாட்ச் அண்ட் ட்ரை சமையல்.